எல்லாருக்கும் வணக்கம். இது நம்மளுடைய மனநலம் வேண்டுமா சேனல். நான் தங்கசெல்வி, மனநல ஆலோசகர். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கே தெரியாத நம்மளுடைய மனசை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னென்னா, அகக்குழந்தை, அதாவது இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஸ்டோரி மூலமாக பார்க்க போகிறோம். இந்த கதையை நான் சொல்கிறேன், நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இது வந்து ஒரு உண்மை கதை. அதாவது தாய்லாந்து நாட்டில் புத்தர் சிலை ஒன்று இருந்துச்சு. அந்த சிலை வந்து களிமண்ணால் ஆன ஒரு பெரிய அழகான ஒரு சிலை. நாள் போக போக என்ன ஆச்சுன்னா, அந்த தாய்லாந்தில் வந்து அந்த சிலையை பார்க்குறதுக்கு, அந்த கோயிலை வழிபடுறதுக்காக மக்கள் நிறைய வர தொடங்கிட்டாங்க. வெளிநாடுகள்லேருந்தும் ஆட்கள் வர தொடங்குற அந்த டைமில் அங்கே இருந்து எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா, இந்த இடம் வந்து, இந்த புத்தர் சிலை இருக்கிற இந்த கோயில் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு தாராளமானதாக இல்லை அப்படின்னு நினச்ச காரணத்தினால அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த புத்தர் சிலையை எப்படியாவது அந்த கோயிலில் இருந்து எடுத்துகிட்டு வந்து கிரவுண்ட் ஒன்று இருக்குது, அந்த கிரவுண்டில் வந்து என்ன பண்ணிடணும்னு நம்ம எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடணும். அந்த இடம் போதுமானதாக இல்லாததுனால இந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணி இந்த இடத்த கோயிலாக மாற்றணும் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க முடிவு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு, அது ரொம்ப பெரிய சிலையாக இருக்குது, அதை நகட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தூக்கிட்டும் வர முடியாது. அவங்க நகட்டி நகட்டி கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிரவுண்டில் சேர்த்துடுறாங்க. கிரவுண்டில் சேர்த்து முடித்த உடனே பயங்கரமாக அங்கே என்ன ஆகுதுன்னா, அன்னைக்கு நைட்டே பயங்கரமான மழை பெய்யுது. அன்டைம் வேறு, நைட் டைமில் அவங்களால அங்கே போய் பார்க்கவும் முடியலை. இருந்த போதிலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மலையில் அந்த புத்தர் சிலை வந்து களிமண் நாள் ஆனதுங்கிறதுனால அந்த புத்தர் சிலை வந்து மலையில் நனைஞ்சிடக்கூடாது, கரைஞ்சி போயிடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ இந்த பயத்தோடையே என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் உள்ள கொஞ்சம் அந்த சிலை மேலே ரொம்ப பற்று உள்ள ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டார்பால், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் வச்சு அந்த சிலைக்கு மேலே கவர் பண்ணி அதை வந்து மலையிலேருந்து பாதுகாக்க முடியுமோ அந்தந்த பொருட்கள் எல்லாம் வச்சு அந்த சிலையை வந்து கவர் பண்ணுறாங்க. திரும்பியும் நல்லா இரவு நேரமாகுது, மழை விடாமல் பெஞ்சிட்டே தான் இருக்குது, மழையோடு பயங்கரமான காற்றும் அடிக்குது. ஸோ இந்த மாதிரி காற்று அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க கவர் பண்ணி வச்ச அந்த மூடி வச்சுருந்த அந்த விஷயங்கள் எல்லாமே காற்றுல பறந்து போயிடுது. சிலை வந்து பயங்கரமாக நனைஞ்சிட்ருக்கு. இவங்க யாருக்குமே அதை போய் பார்க்கவும் முடியலை. சிலை என்ன கண்டிஷனில் இருக்குன்னு கூட இவங்க யாருக்குமே தெரியலை. காலையில் எல்லாருமே ரொம்ப மனக்கலக்கத்தோடி பயத்தோடி போய் அந்த சிலையை பார்க்குறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. அது என்னன்னா, அந்த சிலை தங்க சிலையாக மாறியிருக்கு. சிலை எப்படி தங்க சிலையாக மாறுச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் அங்கே இருந்து எல்லாத்துக்குமே பயங்கர ஆச்சரியம், எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் அது எப்படி ஒரு களிமண் சிலை தங்க சிலையாக மாறும் அப்படின்னு எல்லாரும் ஒரு அதிசயமாக பார்த்துட்ருக்க டைமில் தான் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாங்க. நம்ம நேற்று கொண்டு வச்சதை விட இந்த சிலை வந்து கொஞ்சம் என்னவாக இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப அதை சுற்றி சுற்றி பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று நம்ம வச்ச சிலையை விட இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அளவில் சிறியதாக மாறி இருக்குது அப்படின்ட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இவங்களுக்கு ஒன்று தோணுது, நம்ம ஊரில் உள்ள ரொம்ப வயசானவங்க யார்கிட்டையாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது அவங்களும் யாருக்குமே எதுவுமே தெரியலை. அதுக்கப்புறம் அவங்க யோசிச்சு பார்க்கும்போது தான், அந்த ஆக்சுவலாக அந்த சிலை எப்படி அங்கே அது தங்கமாக மாறுச்சு அப்படின்னா, அது வந்து ஆல்ரெடி அது தங்க சிலை தான். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தாய்லாந்தில் வந்து போர் நடந்தப்போ பக்கத்து நாடு வந்து தாய்லாந்தை வந்து போரில் தோற்கடிச்சிட்டாங்க. ஸோ அப்படி தோற்கடிக்கும் போது அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தோற்கடித்த நாடு வந்து அங்கேருந்து வந்து இந்த நாட்டோட வளங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு இந்த நாட்டில் உள்ளவங்க பயந்தாங்க. அப்படி பயப்படும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி நம்மளோட மிகப்பெரிய இந்த தங்க சிலையை என்ன பண்ணலான்னா, நம்ம நிறைய களிமண் வச்சு பூசிக்கலாம். களிமண்ணால் கவர இந்த பூசப்பட்ட இந்த சிலையை யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவங்க அந்த நாட்டோட மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, போரில் தோற்று போன அன்னைக்கே அந்த சிலை முழுவதும் களிமண்ணால் சுற்றி பூசுகிறாங்க. ரொம்ப அடர்த்தியாக, அதாவது லைட்டாக பூசினா தெரிஞ்சிரும், என்றைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சிரும்ங்கிறதுனால, ரொம்ப அந்த எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தெரிஞ்சிரும்ங்கிறதுனால ரொம்ப அடர்த்தியாகவே அதை வந்து பூசுகிறாங்க.
அதுக்கப்புறம் பக்கத்து நாடு வராங்க, அவங்களோட வளங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது இந்த சிலையையும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே என்ன ஆயிருதுன்னா, இந்த சிலை அளவுலேயும் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப கனமாகவும் இருக்குது. இந்த களிமண் சிலையை இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த சிலையை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, அங்கேயே வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த சிலை அங்கேயே இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சத்திய வாக்கு எடுத்துக்கிறாங்க. அது என்ன சத்திய வாக்குன்னா, இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு, ஸோ இப்போ நம்ம இருக்கிற எல்லாத்துக்கும் தான் இந்த சிலையை பற்றின விஷயங்கள் தெரியணும், இதுக்கப்புறமா வரக்கூடிய தலைமுறைகளுக்கு இந்த சிலையை பற்றின எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது, இது தங்கம்னு நம்ம குழந்தைங்களுக்கு கூட தெரியக்கூடாது. ஸோ நம்ம குழந்தைகள், நம்ம தலைமுறைகள் தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக வெளியே சொல்லிடுவாங்க. ஸோ இது போல் என்றைக்கு ஒரு போர் நடந்தாலும் இந்த சிலையை நம்மகிட்டருந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ எல்லாமே போனாலும் இந்த தங்க சிலை மட்டுமாவது நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, மிஞ்சிருக்கு. அதனால இதை நம்ம வந்து பாரம்பரியமாக என்ன பண்ணணும், காப்பாற்றிட்டு வரணுங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த சத்திய வாக்கை எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த சத்திய வாக்கை எடுத்துக்கிட்டோன்னா யாருமே சொல்லலை. அந்த காலத்தில் உள்ளவங்கெல்லாம் இந்த சத்திய வாக்குகள் எல்லாம் ரொம்ப மதிக்கிறதுனால யாருக்கிட்டேயுமே அதை பெருசாக என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. அடுத்த தலைமுறைகள் தனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் கூட அந்த குழந்தைகிட்ட என்ன பண்ண மாட்டாங்கன்னா, சொல்ல மாட்டாங்க. சத்திய வாக்குனா சத்திய வாக்காக தான் இருந்துருக்கு. ஸோ அதனால் யாருமே யாருக்கிட்டேயுமே அதை ஷேர் பண்ணிக்கல. இந்த கதையில் வரக்கூடிய அந்த தங்க சிலை தாங்க நம்ம எல்லாருடைய மனசும், அந்த நம்மளுடைய ஆள் மனசு நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தான் சொல்லித்தரும், நிறைய நல்ல விஷயம் செய்யணும்னு தான் நினைக்கும். அது இயற்கையிலேயே நல்ல ஒரு இதாக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இயற்கையால். ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு அதோட அருமை தெரியாது. ஸோ அதாவது என்னென்னா, நம்ம சில நேரங்களில் பொய் பேசுவோம், மற்றவங்களை ஏமாற்றுவோம், கீழ்ப்படியாமல் இருப்போம், எது பண்ணக்கூடாதோ அந்த விஷயங்களை பண்ணணும்னு நினைப்போம். அந்த மாதிரி நம்மளோட குவாலிட்டி தெரியாமல், அதாவது மற்றவங்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, நமக்கு தெரியாமல், நமக்கே நம்மளுடைய அருமை தெரியாமல், நம்மளுடைய மனசு உண்மையாகவே எப்படி இருக்க ஆசைப்படுது, நம்ம என்னென்ன மாதிரி நடந்துக்கணும்னு ஆசைப்படுதுங்கிறது தெரியாமல் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, இந்த மாதிரி சில தவறான விஷயங்களில் வந்து நம்மளோட கவனத்தை செலுத்துவோம், தவறான விஷயங்களை பற்றி யோசிச்சுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கும்போது நம்ம வந்து நல்லா இருக்க, நல்லா நடந்துக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம மனசு வந்து நல்லதை தான் நம்மளுக்கு சொல்லும், நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும். ஆனால் நம்மளால் நம்மளோட செயல்களில் வந்து அதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, காட்ட முடியாது. காரணம், எப்படி இந்த புத்தர் சிலையில் அந்த களிமண் பூசப்பட்டிருக்கோ அது போல் நம்மளுக்குள்ளே என்ன பண்ண, நம்மளுடைய மனசுக்கு மேலே என்ன இருக்குன்னா, நிறைய களிமண், அதாவது இந்த பொய், வஞ்சகம், மற்றவங்களுக்கு கேடு நினைக்கிறது, பொறாமைப்படுறது, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால நம்மளையே கூட சில நேரங்களில் நம்ம இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது நம்மளையே கூட சில நேரங்களில் நம்ம மனசில் தவறாக வச்சுருப்போம். ஆக்சுவலாக நம்ம அந்த தவறானவங்க கிடையாது. நம்மளுக்குள்ள இன்னர் சைல்டு இருக்குது, அதாவது அகக்குழந்தை. எல்லாருக்குள்ளேயுமே என்னது இந்த அகக்குழந்தை இருக்குது. ஸோ இது எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணும், நல்லது பண்ணணும்னு தான் நினைக்கும். அதையும் தாண்டி அதுக்கு மேலே நம்ம வளரும், அதாவது குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் வளர்ந்துட்டு இருக்கும்போது உள்ள காலங்களில் சேர்ற அந்த களிமண், அதாவது நமக்கே தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம மேலே சேர்ற, நம்ம மனசுக்கு மேலே சேர்ற அந்த களிமண், தீய எண்ணங்கள், அதாவது மற்றவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கிறது, ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறது, ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிறது, ஒரு பொய் பேசுறது, மற்றவங்களை மதிக்காமல் இருக்கிறது, இன்னொருத்தவங்களை ஏமாற்றுறது, இது போல் உள்ள தேவையில்லாத அந்த களிமண், அது வந்து நம்ம மனசு மேலே, அகக்குழந்தை, நம்மளோட இன்னர் சைல்டு, இன்னர் ஹார்ட் மேலே பதிஞ்சு பதிஞ்சு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அந்த தங்க ஹார்ட்டை, அதாவது ஒரு பொன்னாலான ஒரு இதயத்தை என்ன பண்ணுது அப்படின்னா, கெட்டதாக மாற்றுது. ஸோ நம்மளை கெடுதல் செய்ய வைக்குது. ஸோ இன்னர் சைல்டு அப்படிங்கிறது உயிரோடி தான் வாழ்ந்துட்டுருக்கு, நம்மளுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு நல்லது தான் நினைக்குது. ஆனால் சில நேரங்களில் இந்த களிமண் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லை, நம்ம மற்றவங்கள பற்றி தப்பாக நினைக்கிறோம், மற்றவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிறோம், இல்லை யாரையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணல, நம்ம வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறோம், மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறோம், மற்றவங்க கிட்ட இருக்க தீய விஷயங்களை கற்றுக்குறோம், நல்ல விஷயங்களை எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்னால நம்மளுக்கு, நம்ம மேலேயும் அந்த மாதிரி நம்மளோட தங்கமான அந்த இதயம், அதுக்கு மேலே வந்து களிமண் சேர 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 என்ன ஆகும்னா, நமக்கே நம்மளை பிடிக்காமல் போயிடும். ஸோ நம்ம மனசை, அதுக்கப்புறமும் அந்த இன்னர் சைல்டு, நம்மளுடைய மனசு உள்ள உயிரோட்டமாக இருந்துட்டு தான் இருக்கும், நல்ல மனசு உள்ள இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அது சொல்கிற விஷயங்கள் இந்த களிமண் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு கேட்காது. சில நேரங்களில் கேட்கும், எப்படி கேட்கும்னா, கொஞ்சம் தூரமாக கேட்கும். ஸோ இப்போ வந்து இந்த விஷயத்த பண்ணாத அப்படின்னு அது நம்மளுக்குள்ளேருந்து சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லும், அது நம்ம காதுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயத்த பண்ணியிருப்போம்.
ஸோ எக்ஸாம்பிளுக்கு நிறைய பசங்க கெட்டு போகிறாங்க இல்லையா, அந்த சிகரெட் பிடிக்கிறது, கஞ்சா பழக்கம், போதை பழக்கம், ஆல்கஹால் எடுத்துக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட பழக்கங்கள். ஸோ ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களோட மனசில் வந்து நம்ம கெட்டு போகணும், இந்த மாதிரி தப்பு பண்ணணும், நம்ம உடம்பை கெடுத்துக்கணும், மனசை கெடுத்துக்கணும், நம்ம வந்து சமுதாயத்தில் மதிக்கப்படாத ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னு நிஜமாகவே அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா நினைக்க மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில் என்ன ஆயிரும், அந்த ஆல்கஹாலோ, அந்த கஞ்சாவோ, அந்த ஒரு புகைப்பழக்கமோ, போதை பழக்கங்களோ ஏதோ ஒன்று அவங்க லைஃப்பில் வந்துடுது இல்லையா. ஸோ அதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட அந்த நல்ல ஒரு மனசுக்கும் நம்ம அந்த அவங்களுக்கும் இடையேயான அந்த தூரம் வந்து, டிஸ்டன்ஸ் வந்து, களிமண் வந்து அதிகமாக இருக்கும்போது அவங்க மனசு என்ன சொன்னாலும் அது அவங்களுக்கு ரீச் ஆக அவங்களுக்கு கேட்குறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த நேரம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அந்த தப்பை பண்ணியே முடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் நடக்குது நிறைய நேரங்களில், அந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா. நம்ம மனசு சொல்லும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோமோ அப்படின்னு நினச்சி அந்த நம்ம மனசு சொல்கிறது நம்ம காதுக்கு கேட்டு சரி ஓகே கொஞ்சம் ஸ்லோ பண்ணலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி தான் பல ஆக்சிடென்ட்ஸ் இன்னைக்கு வந்து நடந்து முடிஞ்சிருது. ஸோ எத்தனையோ விபத்துகள் நடக்குது. அந்த விபத்தில் இருக்கவங்கெல்லாம் சரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம், கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், இல்லை இந்த டைம் நம்ம கொஞ்சம் பிரேக் போடலாம், இப்போவே போடலாம் அப்படின்னு மனசு சொல்லும்போது அது கேட்க கொஞ்சம் லேட் ஆகும். நம்ம வந்து மனசு சொல்கிறத அந்த அளவுக்கு என்ன பண்ண மாட்டோம்னா கேட்க மாட்டோம். ஸோ மனசு கூட ஒரு உள்ளார்ந்த தொடர்பை என்ன பண்ண மாட்டோம்னா அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டோம். ஸோ இப்படி இருக்கும்போது டக்குன்னு நம்மளால் அந்த ஆக்சிடெண்ட்டை என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்டாப் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது போல தான் நம்ம மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது. ஸோ ஒரு தடவை நம்மளுக்குள்ள நெகட்டிவிட்டி வந்துடுச்சு அப்படின்னாலே, ஸோ அது கிட்டத்தட்ட களிமண் மாதிரி தான், சேர்ந்து 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 ஒரு ஸ்டேஜில் நமக்கே நம்மளை பிடிக்காமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மனசு கெட்ட மனசுன்னு நம்மளே நினச்சிக்குவோம். நம்ம மனசு சொல்கிறத அதுக்கப்புறம் நம்ம காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒருத்தன் கெட்டவனாகவே இருந்தால் கூட அவனுக்குள்ளேயும் நிறைய நல்ல விஷயம் இருக்கும். எல்லாருக்குமே இன்னர் சைல்டு இருக்குது, எல்லாத்துக்குமே மனசுக்குள்ளே இந்த அகக்குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை, புரியுதா? அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் தூரமாக இருக்கும். நம்ம அந்த தூரத்தை கம்மி பண்ணாலே நம்ம வந்து பழையபடி அந்த இன்னர் சைல்டு கூட நெருக்கமாகும் போது அது நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணும். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய விஷயங்களில் மாற்றிப்போம். சின்ன சின்னதாக அந்த களிமண்ணை என்ன பண்ணுவோம்னா நீக்கிட்டே இருப்போம். தேவையில்லாத விஷயங்கள், தப்பான விஷயங்கள், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது, ஒரு எதிர்மறையாக சிந்திக்கிறத கூட என்ன பண்ணுவோம், சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிடும் போது நம்ம நம்மளோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக ஆயிடுவோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பிறக்கும் போது யாராவது நம்ம வந்து இந்த மாதிரி கெடுதல் பண்ணணும், கெட்ட ஒரு மனிதனாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது இல்லையா. அதையும் தாண்டி சில சூழ்நிலைகள், சில சந்தர்ப்பங்கள் நம்ம மனசை வந்து என்ன பண்ணிடுவோம்னா அப்பப்போ மாற்றிடும், தவறாக யோசிக்க வச்சிரும். இதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்னா சில தவறுகள் பண்ணுவோம், சில தவறான எண்ணங்களை மனசில் வச்சுருப்போம். இதெல்லாம் மாற்றி போடுறதுக்கு இது ஒரு நல்ல டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கதையை கேட்ட எல்லாருமே நமக்கும் நம்மளுடைய அந்த மனசுக்கும் இடையேயான அந்த களிமண் இடைவெளியை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முயற்சி பண்ணணும். ஸோ அந்த களிமண் இடைவெளி குறையும் போது, அதாவது தேவையற்ற விஷயங்கள், தவறான விஷயங்கள், மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற விஷயங்கள் நம்மளை விட்டு நீங்கும் போது, ஸோ நம்மளுக்குள்ள நல்ல விஷயங்கள் என்னாகும், வர தொடங்கும். ஸோ அப்படி வர தொடங்கும் போது நம்மளும் அந்த தங்க சிலையை போல் என்ன பண்ணலாம், மாறலாம். ஸோ நம்ம மனசுக்கு நம்ம நெருக்கமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண முடியும். அந்த தங்க சிலை போல் நம்மளோட மனசு என்னாகும், மாறும். ஸோ அது தங்க சிலைன்னு கூட வேண்டாம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு எந்த நல்லம் கபடமுமே தெரியாது, மற்றவங்களுக்கு தப்பு நினைக்காது, கெடுதல் நினைக்காது, மற்றவங்க நம்மளை தப்பாக நினச்சா கூட அதுக்கு வந்து அது தெரியாது. ஸோ அது நல்லது மட்டும்தான் பண்ணும், அதுக்கு தவறு எதுவுமே என்ன பண்ண தெரியாது, யோசிக்க தெரியாது. ஸோ நல்ல ஒரு இதாக வளரணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டது. ஸோ அந்த குழந்தை நம்மளுக்குள்ளே தான் இருக்கும், அது எங்கேயுமே போகாது. யாருமே நான் கெட்டு போகணும், தவறான வழிக்கு போகணும், எனக்கு கெடுதல் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நினச்சி பிறக்கிறதோ வளர்கிறதோ கிடையாது. ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்மளை வந்து தவறாக யோசிக்கிறதுக்கு, தவறாக நம்மளை வழி நடத்துறதுக்கு அமையலாம். ஸோ அதுலேருந்து நம்ம நம்மளை காப்பாற்றிக்கிடணும். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மனநலம் வேண்டுமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.